Hello friends, welcome back coding in Tamil. In the video, let's talk about nested structure. Nested structure is a structure. Structure வந்து எப்படி கிரியேட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு ஸ்ட்ரக்சருக்கு நேம் வந்து struct st1 st1 சொல்லிட்டு டாக் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றேன் int x சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னா என்ன இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுதான் வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்றோம் நம்ம இதுவரைக்கும் இது மாதிரி தான் கிரியேட் பண்றோம் இது வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் இப்போ நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து கொடுத்துறேன் அதுக்கு நேம் நான் என்ன வைக்கிறேன் x1 சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது எக்ஸ் இது x1 ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க st1 சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேனா x1 சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அதாவது நெஸ்டட் ஸ்ட்ரக்சரை அதுவும் இதே போல் தான் இங்கே நீங்கள் எப்படி இது வரைக்கும் கிரியேட் பண்ணி அதே போல் தான் கிரியேட் பண்ணணும் அது எப்படி தரணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்ட்ரக்ட்டு அது நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இதே நேம் தந்துடக்கூடாதுல்ல st2 சொல்லிட்டு தந்துடுறேன் ஓகேங்களா அதுக்குள்ளே அதுக்கு என்னென்ன மெம்பர்ஸ் தேவையோ அந்த மெம்பர்ஸ்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணேன் இன்ட்டு y சொல்லிட்டு நேம் தந்துடுறேன் ஓகேவா இது st2 முடிகிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வந்து x2 சொல்லிட்டு தந்துடுறேன் அவ்வளோதான் எப்படி வந்து இந்த வேல்யூ வந்து நீங்கள் தரீங்கன்னா ஃபஸ்ட்டு x1 இருக்குது x1க்குள்ளே தான் வந்து x2 சொல்லிட்டு இருக்குது கரெக்டாக அதுக்கு நீங்கள் 1, x1க்குள்ளே தான் x2 இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக 2 இப்படி தரலாம் இந்த பேரந்தசிஸ் வந்து இதோட தான் முடியுது ஸோ மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன் இதில் ஏதாவது ஸ்ட்ரக்சரில் வந்து எரர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து எரர் சொல்லிவிட்டு இந்த இடத்துல காட்டியிருக்கோம் பட் எந்த இடம் இல்லை 0 0 1 தான் வருது ஸோ நம்ம நெஸ்டட் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் பாருங்கள் அவுட்புட்டில் வந்து நான் எதுவுமே ப்ரிண்ட் பண்ணல வெறும் மெயின் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன் மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து மெமரி அலோகேட் ஆகிருக்கும் நம்ம இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிண்ட் பண்ண சொல்ல ஸோ பிளாங்காக இருக்குது இப்படி தான் தரணுமா இங்கே டைரெக்டாக வேல்யூ தந்துடலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இது மாதிரி தந்து பார்க்குறேன் ஓகேவா இது மாதிரி தந்தால் எரர் வருது ஏன்னா ஸ்ட்ரக்சரோட ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு வரும் அந்த கான்செப்ட் வரும்போது இந்த கான்செப்ட் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர் இதுக்கு வெளியே தரதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் இது மெயின் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இந்த வேல்யூ தரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த நேரத்தை எரர் சொல்லிட்டு வரும் நீங்கள் வேல்யூ தரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போன மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம்ல இப்படி தான் வந்து தரணும் ஓகேவா இல்லைனா வெளியே வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலாம் இப்போ இது மாதிரி தரும்போது இது வந்து எப்படி வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகுது எப்படி வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நோட்டில் பார்த்துட்டு இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது எப்படி வந்து மெமரி வந்து க்ரியேட் ஆகுனா வெளியே என்ன இருக்குது x1 சொல்லிட்டு இருக்கா ஸோ x1 சொல்லிட்டு ஒரு மெமரி க்ரியேட் ஆகும் அந்த x1 ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்குள்ளே என்னென்ன எல்லாம் இருக்குது x சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் இருக்கா இன்டீஜர் x சொல்லிட்டு இருக்குது ஸோ x ஒரு மெமரி வந்து க்ரியேட் பண்ணும் அதோட வேல்யூ வந்து 1 ஸோ இதில் 1 சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது மொத்தமாக x1 கரெக்டாக x1க்குள்ளே x இருக்குது அதனோட வேல்யூ வந்து இங்கே 1 தந்திருக்காங்க 1 சொல்லிட்டு இருக்கோம் இந்த x வேல்யூவை வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுன்னா எப்படி ப்ரிண்ட் பண்ணுவீங்க இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ணிவிட்டு x1.x சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வேல்யூ இருக்கோ 10 சொல்லிவிட்டு இங்கே சாரி 1 சொல்லிவிட்டு இங்கே ப்ரிண்ட் ஆகும் கரெக்டாக அப்படின்னா இதை வந்து x1.x சொல்லிட்டும் எழுதலாமா இப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த மெம்பர் இருக்குது ஸோ
இந்த ஒய்யோட வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய், இப்படி போனால் தான் பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக வந்து எக்ஸ் டூ டாட் ஒய் சொல்லி தந்தாலும் எரர் தான் வரும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் மெயினாக எந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்ஸ் ஒனுங்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து மெயினாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஒன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வந்து எக்ஸ் டூ ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய் சொல்லி கொடுத்தா மட்டும்தான், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, இதுக்குள்ளே இருக்க மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ, கரெக்டாக. இப்போது இதுக்குள்ளே இருக்க வேரியபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணால் அது எப்படி எழுதணும், எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய், இது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒய் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஒய்ங்கிற வேல்யூ வந்து டூ இருக்குது, ஸோ டூன்னு சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ நீங்கள் எது தந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி வந்து மெமரி வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சின்னா அதிலிருந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து எழுத சொன்னாலும் வந்து ஈஸியாக எழுதலாம். அதோடய வேல்யூ இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தந்துட்டு அதோடய வேல்யூ என்ன வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்டாலும் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இந்த டயக்ராம் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது இதனோட அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது தௌசண்ட் அட்ரஸில் இருக்குன்னா 1004 தான் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை இங்கே வந்து ரெண்டு இன்டிஜர் தந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை கேட்டிங்கன்னா 1008 வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வந்து அதை வந்து மெமரியை பார்க்கும்போது உள்ளே இருக்க வேரியபிள் தான் மெம்பரை தான் பார்க்கும். இது ஒரு இன்டிஜர் டைப்பு, ஸோ இதுவும் ஒரு இன்டிஜர் டைப், ஒரே ஒரு இன்டிஜர் டைப் தந்திருக்கனால ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 இருந்துச்சுன்னா இது 1004 வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதே போல் இது வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், இதுவும் வந்து 1000 தான் பாயிண்ட், எக்ஸ் ஒன் டாட் எக்ஸும் எக்ஸுங்கிறது 1000 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். வெறும் எக்ஸ் ஒன்னுங்கிறதும் 1000 தான் பாயிண்ட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து அதோட பேஸ் அட்ரஸ் 1000 தானே, ஸோ அதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். சரி ஓகே, இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், அது வந்து 1004 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்டிஜர் இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்டிஜர் தான் இருக்குது. ஸோ அதோட சைஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கும், இதுலேருந்து இது வர்றதுக்கு 4 பைட் தான் எடுத்துக்கும். ஸோ அட்ரஸ் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய்ங்கிறதும் 1000 தான், அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூங்கிறதும் 1004 தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய்ங்கிறதும் 1000 தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல. இது நீங்கள் கிளியராக புரிஞ்சிங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி இப்போ ப்ரோக்ராமில் போகலாம். இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்னென்ன பிரிண்ட் பண்ணுறேன், இதோட சைஸை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். சைஸ் ஆஃப் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒனோட சைஸுங்கிறது இது எஸ்டி ஒன் ஸ்ட்ரக்சரோட சைஸ், அதாவது அதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸோட சைஸை மொத்தமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும், சரிங்களா. அப்புறமா எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ், எக்ஸ் ஒன் டாட் எக்ஸுங்கிறது இது தான் வந்து இந்த எஸ்டி ஒனோட ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் ஒன்னால் இதனோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். எக்ஸ் ஒனோட எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1 சொல்லிட்டு இருக்குது. ஸோ 1 சொல்லிட்டு இந்த இடத்துல வரப்போகுது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு 1 சொல்லிட்டு வரும். இது எக்ஸாம் இதோட சைஸ் வந்து இங்கே ஒரு இன்டிஜர் டைப் இருக்குது, இங்கே ஒரு இன்டிஜர் இருக்குது. ஸோ 4 + 4 8 பைட்டு, ஸோ 8 சொல்லிட்டு வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே 1 சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன், அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுனால பின் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து பர்சன்டேஜ் பின்னு சொல்லிட்டு தந்திருக்கேன். நீங்கள் பர்சன்டேஜ் எக்ஸ் கூடும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒனோட அட்ரஸ் என்ன வரும்னு சொல்லி நோட்ஸில் பார்த்தோம். அது எக்ஸாம்பிளுக்கு 1000 இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அப்புறமா அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ், அதனோட அட்ரஸும் வந்து அதே தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், சைஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ. ஏன் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ தரனா, டைரெக்டாக எக்ஸ் டூ தரலாமே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது போல் தான் வந்து நம்ம ஒரு ஒன்று ஒன்றா உள்ளே போக முடியும், டைரெக்டாக போக முடியாது. ஓகேவா, இதோட சைஸ் என்ன இருக்குது, எக்ஸ் டூங்கிறது இது தானே. ஸோ இதுக்குள்ளே ஒரே ஒரு இன்டிஜர் தான் இருக்குது. ஸோ அதனோட சைஸ் வந்து 4 தான் பிரிண்ட் ஆகும். மொத்தமாக பிரிண்ட் பண்ணும்போது 8 வரும், ஒரே ஒரு இன்டிஜர் பிரிண்ட் பண்ணும்போது 4 தான் வரும். அப்புறமா இது எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ டாட் ஒய், அதாவது இதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஒய்யோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ நம்ம இங்கே என்ன வந்து டேரெக்டாக தந்திருக்கோம், டூன்னு சொல்லிட்டு தந்திருக்கோம், அப்படின்னா இங்கே டூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ, அதாவது இதோட அட்ரஸ் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ, அதனோட அட்ரஸ் வந்து ஒரே ஒரு இன்டிஜர் தான், ஒரே ஒரு இன்டிஜர் தான் தள்ளி இருக்குது. ஸோ அப்படின்னா 1000 தான் 1004 சொல்லிட்டு வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான்
ஒரு 4 பைட் வந்து டிஃப்ரென்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறோம், சரிதானே? அந்த 4 பைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஆஃப் x1.x2.y அதுவும் வந்து 1004 தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும்னு சொல்லி சொன்னோம். ஸோ 1004 சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். x1 வேல்யூ 8 தான் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கு. ஓகே, கரெக்டு. அதுக்கப்புறம் x1.x1 வேல்யூ 1 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்புறமா x1 வேல்யூ இங்கே 1000 சொல்லிட்டு எடுத்தது, இது ஒரு அட்ரஸ் எடுத்திருக்கு. ஸோ அட்ரஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம், பட் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ ரெண்டுமே 1000 1000 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டுமே சேம் அட்ரஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. சைஸ் ஆஃப் x2 அதாவது x1.x2 வேல்யூ 4 தான் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறமா வந்து இதோட வேல்யூ 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1004 1004 சொல்லிட்டு, அதாவது 4 பைட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம். அதே போல் இங்கேயும் 4 பைட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து என்ன வந்து கெஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் டயக்ராம் வந்து கிளியராக போட்டிங்கன்னா அதிலேருந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் இளைய தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.